பிக் பாஸ் சீசன் 5 முடிஞ்சு இப்போ கூடிய சீக்கிரம் பிக் பாஸ் அல்டிமேட் ஸ்டார்ட் ஆக போதே. இதுக்காக கண்டஸ்டன்ஸ்லாம் சூஸ் பண்ணி வச்சுட்டாங்களாம். அவங்கள இப்போ குவாரண்டைனில் ஹோட்டலில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், ஜனவரி 30ஆம் தேதி ஆரம்பிக்க போகிற பிக் பாஸ் ஓடிடிக்காக ஏற்கனவே வச்சிருந்த பிக் பாஸ் 5க்கான வீடை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி ஒரு சில விஷயங்கள் தீம்லாம் மாற்றி போட்டியாளரை உள்ளே இறக்க போகிறாங்க அப்படின்னு தகவல் கிடச்சிருக்குது. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இந்த பிக் பாஸ் அல்டிமேட்டில் சீசன் 5லேருந்து யார் யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்துச்சு. அந்த வகையில் தாமரை பிக் பாஸ் சீசன் 5லேருந்து அல்டிமேட்டுக்கு போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ உறுதி செய்யப்பட்ட தகவல் வெளிவந்திருக்குது. இந்த ஒரு தகவலை பிக் பாஸை பற்றி சோஷியல் மீடியாவில் அப்டேட் போடக்கூடிய இமாத் அப்படிங்கிறவரை இப்போ ரீசெண்டாக தான் அப்டேட் பண்ணியிருக்காரு. பிக் பாஸ் சீசன் 5லேருந்து தாமரை, அபிநய், இன்னொரு பக்கம் சுருதி, இவங்க மூணு பேர் கலந்துக்கிறாங்களாம். சிபியும் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் டாக்ஸ் போயிட்டுருக்கு. தாமரையை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் சீட்டுக்குள்ளே அவங்க ஒரு 95 நாட்களுக்கு மேலே இருந்திருக்காங்க. ஃபினாலே வர வரைக்கும் இருந்துட்டு போகணும் அப்படிங்கிறது அவங்களோட ஆசையே. பட் மக்களோட ஆதரவு கொஞ்சம் குறைஞ்சதால ஃபினாலே வரத்துக்கு முன்னாடியே அவங்க வெளில போயிட்டாங்க. அவங்க வெளில போன விஷயத்தில் கண்டிப்பாக கமல் சாருக்கே வருத்தம் இருந்துச்சு. உங்களை ஃபினாலே வாரத்தில் பார்க்கணும் ஆசை எனக்கு இருந்துச்சு, இப்போ நீங்கள் பாதிலே போகிறீங்க, பட் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய பெரிய வாய்ப்புகள் கிடச்சி நீங்கள் வெற்றி அடைவீங்க அப்படிங்கிற வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தார். அவர் சொன்ன மாதிரியே இப்போ பிக் பாஸ் அல்டிமேட்டில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு தாமரைக்கு கிடச்சிருக்குது. சொல்லப்போனால் தாமரை ஒரு கண்டஸ்டண்டாக கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரொமோ ஷூட்லாம் கூட முடிச்சிட்டாங்களாம். கூடிய சீக்கிரம் கண்டஸ்டன்ஸ் பற்றியான ப்ரொமோ ஷூட் வெளிவரும் அப்படிங்கிற மாதிரியும், இதுக்காக தாமரை பிக் பாஸ் 8க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் ஹோட்டலில் குவாரண்டைனில் வைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடச்சிருக்குது. இன்னொரு பக்கம் வனிதா, ஓவியா, சுரேஷ் சக்கரவர்த்தி, அனிதா சம்பத், பாலாஜி முருகதாஸ் இவங்க எல்லாரும் கூட பிக் பாஸ் அல்டிமேட்டில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு அப்டேட் கிடச்சிருக்குது. கண்டிப்பாக இந்த பிக் பாஸ் அல்டிமேட் வேற லெவலில் இருக்க போகுது அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. இது ஒரு பக்கம் இருக்க பிக் பாஸ் சீசன் 5ல ரன்னர் அப்பா வந்திருக்கூடிய பிரியங்கா வெளில வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட யூடியூப் சேனல்ல லைவ் வீடியோ அட்டன் பண்ணி ஃபேன்ஸ் கேட்கக்கூடிய சில கேள்விக்கு பதில் கொடுத்தாங்க. ஆனால் மறுபடியும் அவங்கள டிவியில் எப்போ பார்ப்போம், அவங்க மறுபடியும் எப்போ ஆங்கராக வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் காத்துட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ரசிகர்களுக்கு இப்போ ட்ரீட் கொடுக்குற விதமாக தான் ஒரு சூப்பரான அப்டேட் கிடச்சிருக்குது. அதாவது பிரியங்காவை பொறுத்த வரைக்கும் சூப்பர் சிங்கர், ஸ்டார்ட் மியூசிக், இந்த ஷோவை ஆங்கரிங் பண்ணுறது மூலயமா மக்கள்கிட்ட ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. தனக்குன்னு ஒரு ஃபேன் பேஸையும் உருவாக்கி வச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த சீசனில் ராஜு வந்து ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டாக போகாமல் இருந்ததாருனா பிரியங்கா தான் டைட்டில் வின் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது இங்கே பல பேரோட கருத்தாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு மக்கள்கிட்ட பெரிய ஆதரவு பிரியங்காவுக்கு இருக்குது. தான் சிரிக்கிறது மட்டும் இல்லாமல் தன்னை சுற்றி இருக்கணும்னு சிரிக்கணும்னு நினைக்கிற ஆள் பிரியங்கா தான். அந்த வகையில் இப்போ ஸ்டார்ட் மியூசிக் சீசன் 3ல பிரியங்கா வரப்போகிறாங்க அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்குது. அதாவது ஸ்டார்ட் மியூசிக் சீசன் 3ல பிக் பாஸில் கலந்துக்கிட்ட கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே போட்டியாளர்லாம் உள்ளே கூட்டு வர போகிறாங்களாம். மாக்காப்பா ஹோஸ்ட் பண்ணக்கூடிய இந்த ஷோவில் பிக் பாஸ் டீம்ல வந்து தாமரை, ஐகி பெர்ரி, பிரியங்கா, நிருப் நந்தகுமார்னு சொல்லி இவங்க எல்லாருமே கண்டஸ்டன்ஸாக உள்ள போகிறாங்களாம். அது சமமான ஃபோட்டோஸ் இப்போ வெளிவந்திருக்குது. அதுவும் ஷூட்டிங் ஸ்பாட் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் இப்போ வெளிவந்திருக்குது. இதை பார்த்த ரசிகர்கள் பிரியங்காவுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.